7th sum. So that the vectors 2i cap minus j cap plus k cap 3i cap minus 4 j cap minus 4 k cap i cap minus 3 j cap minus 5 k cap form a right angled triangle. So in the vectors அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க. Vectors அப்படினு சொல்லி கொடுத்துட்டா நம்ம given a vector b vector c vector னே எடுத்துக்கலாம். So these vectors form the right angle triangle அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப நம்ம a vectorக்கு modulus of a vector magnitude கண்டுபிடிக்கலாம். Modulus of a vector is root of 2 squared plus minus 1 squared plus 1 squared. That is equal to root of 4 plus 1 plus 1 is equal to root 6. இப்போ இதிலே நமக்கு ஸ்கொயர் போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸ்கொயர் போட்டா நமக்கு 6 அப்படினு சொல்லி கிடைச்சது. நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் இஸ் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 4 ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 பிளஸ் 16 பிளஸ் 16. தட் இஸ் 12, 21 to 41. So modulus of b vector squared is equal to 41. This is modulus of b vector. Modulus of b vector squared comes. Next to modulus of c vector is root of 1 squared plus minus 3 squared plus minus 5 squared is equal to root of 1 plus 9 plus 25. That is equal to root 35. That is modulus of c vector. Modulus of c vector squared is 35. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னா சாப்பாடு ஸ்கொயர் சம் ஆஃப் த டூ சைட் ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ சைடு இஸ் தேர்டு சைடு அப்படின்னு வரும். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 + 35. தட் இஸ் 41. தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயர். ஸோ நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் தேர்ட் சைடு அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. ஸோ நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் த வெக்டார்ஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு போட்டால் போதும். ஸோ த வெக்டார்ஸ் ஃபார்ம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கண்டிஷன் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.